யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஆறில் இருக்க கம்பராமாயணம், அதோட கவிதை பேழையை தான் பார்க்க போகிறோம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யாருன்னா கம்பர். உள்ளத்தை உணர்ந்தபடி கூறுவது தான் கவிதர். கவிதை கவிஞர்கள் உலகம் இட எல்லையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கால எல்லை கிடையாது, இட எல்லை கிடையாது. கவிஞனோட சிந்தனைகள் வந்து உருவாகும் காட்சியை சொல்லை கொண்டு எழுப்புகிறான். அவன் கண்ட காட்சிகள் அனைத்துமே அதற்கு துணை புரியுது. கேட்ட ஓசைகள் துணை புரியுது. விழுமியங்கள் துணை புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஒப்புமைகளும் துணை புரியுது. கலையின் உச்சம் பெறுவது தான் அவன் எல்லையாகிறதுன்னு சொல்கிறாங்க. கம்பன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கவிஞன்தான். அதனால தானே கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் பாரதி வந்து பெருமைப்பட்டிருக்காரு. இப்போ நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கிய ராமாவதாரம் என்ற பெயரிட்டார். இது கம்பராமாயணம்னு வழங்கப்படுது. இதில் 6 காண்டங்கள் இருக்குது. கம்பராமாயணம் பாடல்களை வந்து சந்தனயம் மிக்கவையாக இருக்குது. அவற்றுள்ள அழகுணர்ச்சியும் மிக்க சில கவிதைகளை பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. கல்வியில் பெரியவர் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் போன்ற முதுமொழிக்கு உரியவர் தான் கம்பர்னு சொல்கிறாங்க. சோழ நாட்டில் திருவளந்தூர் ஊரை சார்ந்தவர் தான் இவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் வந்து ஆதரிக்க பெற்றவர். விருத்தம் என்னும் 9 உயிர் கம்பன்னு புகழ் பெற்றிருக்காரு. சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 770, சிலை 770 நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இப்போ கவிதைக்குள்ள போகலாம். பாலகாண்டம் ஆற்றுப்படலம். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் இந்த அழகுணர்ச்சி கவிதையாக ஓடி நெஞ்சில் நிறைகிறது. தா தூகு சோலை தோறும் சம்பக காடு தோறும் போதமிழ் பொய்கை தோறும் புதுமணர் அடங்க தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயலுக தோறும் ஓதிய உடம்பு தோறும் முயரன உலையாதன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலின் பொருள் என்னன்னா, மகரந்தம் சிந்துகின்ற சோலைகளை, மரம் செறிகின்ற செம்பக காடுகளை, அரும்புகள் அவிழ்ந்த மலரும் பொய்கைகளை, புதுமணல் தடாகங்களை, குறுக்கத்தி கொடி வேலியுடைய கழுந்தோட்டங்கள், நெல் வயல்கள், இவை அனைத்துமே பரவி பாய்கிறது தான் சரையு ஆறு. சரிங்களா, இது ஒரு உயர் பல உடல்களில் ஊடுருவி உழவுவது போல பல இடங்களில் பாயுது. சரைவி ஆறு வந்து எங்கெல்லாம் பாயுது சரையு ஆறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பாலகாண்டத்தில் நாட்டுப்படலம் பார்க்க போகிறோம். இயற்கை கொழுவிற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதாக தோற்றம் தான் கம்பன் கவி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டலை மயில்களாட தாமரை விலங்கு நாதங் விலங்கந்தாங்க கொண்டல் கண்ணுழுவி குளவை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகர யாழின் வண்டுணைத்து பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளிர்ந்த சோலையில் மலையில் வந்து அழக ஆடுமா, விரிதாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல தோன்றுமா, தாமரைலாம் விளக்கு ஏற்றின மாதிரி தோணும், சூரிய மேகங்கள் வந்து மத்தளம் ஒளியாக உயலும், மலரும் குவளை மலர்கள் வந்து கண்கள் விரித்து பார்ப்பது போல பார்க்குது நம்மளை, நீர்நிலைகளில் எழும்பும் அலைகள் வந்து திரை சிலையாய் விரியுது, மகர யாழின் தேனிசை வண்டுகள் வந்து ரிங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாலகாண்டம் நாட்டுப்படலம். ஒன்றின் இருப்பால் இன்றொன்று அடையாளப்படுத்துவது என்று மெய்யிலே கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்துவதுதான் கம்பனோட யுக்தி போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்மை இளையோர் வறுமையின்மை யாரின்றிமை இல்லையோர் செறி நரியின்மையால் உண்மை இல்லை பொய்யுரையாமல் வெண்மை இல்லை பல கேள்வி மேவாளால். அதாவது கோசல நாட்டில் வறுமை சிறிதுமே இருக்காது, கொடைக்கு அங்கே இடமே இல்லை, நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை, பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை, பல வகை கேள்வி செல்வங்கள் மிகுந்து விளங்குவதால் அங்கே அறியாமை சிறிதுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அயோத்திய காண்டம் கங்கை படலம். என்னென்னா, ராமனுடைய மானிர மேனியை வர்ணிக்கும் கம்பன் கை மகரந்தம் என்றெல்லாம் உவமை சொல்லி நிறைவாக சொல்லி இயலவில்லை என்பதே ஐயோ என்று சொல்லின் வைப்பதன் வாயிலாக அதை
இயன்றாக்குகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதி இன் மறைய பொய்யோவென மிடையாளோடு மிளையானோடும் போனான். மையர மரகத மோமரி கடலோ மலை முகிலோ ஐயோ விவன் வடிவன் வடிவென்பதோ ராளிய குடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகைவனோட பட்டொளி வந்து ராமனோட நீலமேனி ஒளியில் பட்டு இல்லையனும்படி மறைஞ்சிருது. இடையே இல்லையனும்படியாக நுண்ணிய இடையால் சீதை வந்து நுண்ணிய இடையால்னு சொல்லியிருக்காங்க. இளையவன் இலக்குவனோடும் போனான். அவன் நிறம் ஐயோ பச்சை நிறம் மரகதமோ மறைக்கின்ற நீலக்கடலோ கார் மேகமோ அப்படின்னு அவரோட கலரை வந்து சொல்லியிருக்காங்க. ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவந்தான் ராமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயோத்திய காண்டம் கங்கை கான் படலம் கவிதைகள் மூலம் பெற்ற இன்பங்கள் எத்தனையோ இருக்குது. அதில் ஒன்று தான் சந்த இன்பம்னு சொல்கிறாங்க. பொருள் புரியாவிடனும் சந்த இன்பம் மகிழ்ச்சியூட்டம்னு சொல்கிறாங்க. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்ற பாரதி சொல்வதை இதில் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல நெடுந்திரை யாரு கடந்திவர் கடந்திவர் போவாரோ வேல நெடும்படி கண்டு நடுங்கிலும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேட நிலத்திலேயே ஏழமன் வேடத்திலே ரெனை யோசையாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலின் பொருள் என்னென்னா ஆழமும் பெரிய அலையும் உடைய கங்கை ஆற்ற பரதன் முதலானோர் வந்து கடந்து செல்வார்களா, யானைகளை கொண்ட சேனையை கொண்டு புறமுகுது காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனா நான் இல்லை தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா. தோழமை என்னால் இவரை கடந்து போகாவிட்டால் அர்ப்பனாகிய இந்த வேடன் வந்து இறந்திருக்கலாமோ என்று உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா அப்படின்னு பாடுறாரு பரதன். சரிங்களா. யுத்த காண்டம் கும்பகர்ணனின் வதைப்படலம் உலகையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையை அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது. உறங்குகின்ற கும்பகர்ணா உன் கண் மாய வாழெல்லாம் இறங்குகின்ற தின்று காணெழுந்தி ராயா ராயெழுந்தாய் கரங்கு போல விற்ப கடித்த கால தூதர் கையிலே உறங்கு வாயுரங்கு வாயினெங்கி வாயு துறங்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலின் பொருள் என்னென்னா உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்து விடுவாய் எழுந்துவிடு காற்றாடி போல எல்லா இடங்களும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுடைய தூதுவரானவர் கையில் இனிய படுத்து உறங்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார கும்பகர்ணனை. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.